நான் இதெல்லாம் ஒரு சாப்பாடாண்ணே, இதுக்கு 16 ரூபாய் வேற கொடுப்பாங்களா? என்ன வணக்க மக்களே, நான் இன்னைக்கு அபுதாபி நேஷனல் சினிமாக்கு பின்னாடி இருக்கிற செட்டிநாடு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு நாள் செட்டிநாடு சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு காரைக்குடி விருந்து ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். கடை நல்லா பெருசாக தான் இருக்கு, கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்கு, ஃபேமிலியோட வந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டு போறதுக்கு மேலேயும் இடம் இருக்கு. அது மட்டும் இல்லை, கூடவே ஒரு 100 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டு போற மாதிரி இவங்க கிட்ட எல்லா விதமான பார்ட்டி ஹால்ஸும் அவைலபிள் இருக்கு. செட்டிநாடு காரைக்குடி விருந்து வந்துருச்சு, வாங்க தட்டில் என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல், பருப்பு சாம்பார், வெண்டிக்காய் புளி குழம்பு, ரசம், சிக்கன், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, தயிர், ஸ்வீட்டு, சப்பாத்தி, அப்பளம்னு சொல்லி தட்டு ஃபுல்லாக அள்ளி வச்சிட்டாங்க. மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ஒரு கிங் ஃபிஷ் ஒன்று கூடவே ஆர்டர் பண்ணியிருக்கேன். காரைக்குடி சிக்கன் விருந்து எல்லா கிரேவியும் போட்டு செமையாக சாப்பிட்டாச்சு, எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷும் சாப்பிட்டேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராவது ஒரு நல்ல சவுத் இண்டியன் ஃபுட்டு சாப்பிடணும்னா செட்டிநாடு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட்டில் எதனா குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, அதை நாங்கள் மாற்றிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம சொந்தம் தொடராக ஃபாலோ பண்ணியிருக்கேன் நண்பா.